ஹலோ பைசன், நம்ம இன்றைக்கி என்ன போனால் நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை இப்போ ரீசெண்டாக ஒரு எமிஷன் விட வந்து படப்பிடித்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் இப்போ பண்ண மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து லார்ஜ் மெகலானிக் கிளவுட் எனும் சிறிய அளவுல கேலக்சியில் அமைஞ்சிருக்கிற N11 எனும் எமிஷன் நிபுலா வந்து படம்பிடித்திருக்கு. இந்த N11 எமிஷன் நிபுலா நமது பூமியிலேருந்து 160,000 லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயரை கிலோமீட்டர் ஆகணும்னா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லிட்டரை கிலோமீட்டர் ஆகணும் போனால் 900,000 கோடி கிலோமீட்டர். இந்த N11 எமிஷன் நிபுலா நமது பூமியிலிருந்து 160,000 லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த லிவிடிசத்தில் இந்த எமிஷன் நிபுலா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து 1 செகண்ட் 1 வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாலே இந்த N11 எமிஷன் நிபுலாவை அடைகிறதுக்கு 160,000 லைட் இயர்ஸ் ஆகும். அந்த லிவிடிசத்தில் இந்த எமிஷன் நிபுலா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த N11 எமிஷன் நிபுலாவை இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டாவை அந்த இமேஜை வந்து நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவும் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எமிஷன் நிபுலாவில் வந்து கேஸ் ஃபிரம் டஸ்ட் போன்ற வந்து க்ளவுடாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளவுட் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் எடுத்த இந்த N11 எமிஷன் நிபுலா இதோட இமேஜில் வந்து ரெட் கலர் பிங்க் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த N11 எமிஷன் நிபுலாவில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் மைனஸ்டு கேஸ்னால ரெட் கலர் மற்றும் பிங்க் கலர் வந்து தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் N11 எமிஷன் நிபுலா வந்து லார்ஜ் மேக்னானிக் கிளவுட் எனும் சிறிய அளவுள்ள டிராஃப் கேலக்சியின் ஆற்றல் மிக்க பகுதிகளில், அதாவது எனர்ஜெட்டிக் ரீஜியனில் இந்த N11 எமிஷன் நிபுலா ஒன்று அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டாவில் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த N11 எமிஷன் நிபுலா வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அது என்ன நட்சத்திர கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொராடோ நட்சத்திர கூட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த டொராடோ நட்சத்திர கூட்டம் வந்து இங்கிலீஷில் இந்த பிரபஞ்சத்தில் 72வது மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திர கூட்டம் இங்கிலீஷில் இந்த பிரபஞ்சத்தில் அப்போ நிலச்சல. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் மொத்தத்தில் நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து இந்த நிலச்சல் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் 88 நட்சத்திர கூட்டங்கள், 88 கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த 88 நட்சத்திர கூட்டத்தில் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திர கூட்டம் வந்து ஃபஸ்ட்டும், மிக சிறிய அளவுள்ள நட்சத்திர கூட்டத்தை 88வது அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் இந்த டொராடோ நட்சத்திர கூட்டம் வந்து 72வது இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்த்தது டொராடோ நட்சத்திர கூட்டத்தில் அமைஞ்சிருக்கிற N11 எமிஷன் நிபுலாவை நாசா உள்ள ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனல் சி